பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சில கடல் மாலுமிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கடலில் பயணம் பண்ணும்போது தங்களோட கப்பலை இன்னொரு கப்பல் கூட கயறு கட்டி இணைச்சு தான் பயணம் பண்ணுவாங்களாம். காரணம், அவங்க பூமி தட்டையானதுன்னு நினைச்சதால எங்க கடல்ல பயணம் பண்ணும்போது பூமியிலிருந்து தவறி கீழே விழுந்துருவோம்னு சொல்லி இப்படி பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கப்புறமா டெக்னாலஜிஸ் எவ்வளவோ வளர்ந்து இன்னைக்கு பூமியோட அந்த கோள வடிவத்தை கேப்சர் பண்ணாலும் இன்னமும் பல கோடிக்கணக்கான மக்கள் இந்த பூமி தட்டையானதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சப்போஸ் அவங்க நினைக்கிற மாதிரி இந்த பூமி தட்டையானதா இருந்தா பூமியோட கண்டிஷன் எப்படி இருக்கும்? பூமியில உயிர்கள் வாழ முடியுமா? இல்ல சூரியன் மற்றும் சந்திர கிரகணம் மாதிரியான விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுமா? இத பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பில் பூமி பிளாட்டா இருந்தா என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? ஒரு பிளானட்டோட மையத்தில் இருக்கக்கூடிய கிராவிட்டி அந்த பிளானட்டோட எல்லா பக்கங்களையும் இழுக்கிறதால தான் அந்த பிளானட் ஒரு கோள வடிவத்தை அடையுது. வெல், இதனால தான் நம்ம பூமி உட்பட எல்லா பிளானட்டும் ஒரு கோள வடிவத்தில் இருக்குன்னு சொல்லலாம். மேலும் பூமியோட அந்த சென்ட்ரிஃபியூஜல் ஃபோர்ஸ் காரணமா பூமியோட துருவ பகுதிகளில் அதிகமான கிராவிட்டியும் ஈக்குவேட்டர் பகுதிகளில் கிராவிட்டி கம்மியாகவும் இருக்கு. பட் பூமியை ஃபிளாட்டாக இருக்கிறப்போ ஆர்க்டிக் பகுதிகள் தான் பூமியோட சென்டர் பகுதியாக இருக்கும். இதனால பூமியோட பெரும்பாலான கிராவிட்டி ஃபோர்ஸ் இந்த ஃபிளாட் எர்த்தோட மைய பகுதியில் தான் இருக்குங்கிறதுனால பூமியோட பெரும்பாலான விஷயங்கள் இந்த மையத்தை நோக்கி இழுக்கப்படும். எக்ஸாம்பிளுக்கு, பூமியோட விளிம்பில் இருக்கிற நிறைய கடல்கள் இந்த மையத்தை நோக்கி இழுக்கப்பட்டு ஃபைனலா மிக பெரிய மற்றும் உயரமான கடல் பகுதியா இந்த பிளாட் எர்த்தோட மைய பகுதி இருக்கும். மேலும் பூமி கோள வடிவத்தில் இருக்கிறப்போ வளரக்கூடிய மரங்கள் எல்லாமே பூமியோட கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா மேல் நோக்கி தான் வளரும். பட் இந்த பிளாட் எர்த்துக்கு ஈர்ப்பு விசை அதோட மையத்தில் தான் இருக்குங்கிறதுனால வளரக்கூடிய மரங்கள் எல்லாமே அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வளர ஆரம்பிக்கும். அதாவது எல்லா மரங்களும் இந்த பிளாட் எர்த்தோட விளிம்பு நோக்கி வளைஞ்சிருக்கும். வெல், நீங்க இந்த பிளாட்டான இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ சப்போஸ் அதோட விளிம்பு போய் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியாது. காரணம், நீங்க அந்த விளிம்பை நோக்கி போயிட்டு இருக்கிறப்போ கிராவிட்டி ஃபோர்ஸ் காரணமா இந்த பிளாட் எர்த்தோட மையத்தை நோக்கி நீங்க இழுக்கப்படுவீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய பூமியில அதோட கிராவிட்டியை மீறி மலையேறும் போது உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அதே உணர்வு தான் இந்த பிளாட்டான இடத்துல அதோட விளிம்பு நோக்கி போகும்போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மேலும் பூமி கோள வடிவத்தில் இருக்கிறதால தான் அதோட கோர் மூலமா பூமியை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் உண்டாகுது. பட் பிளாட்டான ஒரு இடத்துல எந்த ஒரு கோரும் இருக்காது. இதனால பூமியை சுத்தி எந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் உருவாகாது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் சூரியன்ல இருந்து பூமிக்கு வரக்கூடிய அந்த ஹார்ம்ஃபுல்லான ரேடியேஷன்ஸ் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்குது. பட் பிளாட்டா இருக்கக்கூடிய இந்த பூமியில மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்லாம போறப்போ சோலார் விண்ட்ஸோட தாக்கம் பூமியில அதிகமாக ஆரம்பிக்கும். இதனால பூமியில வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அவங்களோட டிஎன்ஏ பாதிக்கப்பட்டு கடைசியா கேன்சர் வந்து இறந்து போயிடுவாங்க. பட் இந்த ஒரு மெத்தட்ல தான் மனித இனம் அழியுமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. காரணம், பூமியோட அட்மாஸ்பியரை ஒரு நிலையா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது பூமியில உருவாகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான். ஆனா இந்த ஒரு பிளாட்டான பூமியில அட்மாஸ்பியரை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு எந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்காது. இதன் காரணமா பூமியோட அட்மாஸ்பியர்ல இருக்கிற எல்லா வாயுக்களும் இந்த விண்வெளியில கலந்து போயிடும். சோ இப்ப சுவாசிக்கிறதுக்கு எந்த ஒரு வாயுக்களும் இல்லாம பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களும் ஒன்னு விடாம அழிஞ்சு போயிடும். மேலும் பூமி தன்னோட ஆக்சிஸ்ல இருந்து 23.5 டிகிரி சாய்வான ஒரு கண்டிஷன்ல தான் தன்னைத்தானே சுத்தி வரதோட இந்த சூரியனையும் சுத்தி வருது. இதனாலதான் பூமியில ஸ்பிரிங், சம்மர், ஆட்டம் அண்ட் விண்டர்னு சொல்லி 4 விதமான சீசன்ஸ் ஏற்படுது. பூமி தன்னைத்தானே சுழல காரணம் பூமி உருவாகிறப்ப ஃபார்ம் ஆன அந்த சுழற்சி டைரக்ஷன் தான். மேலும் எந்த ஒரு இம்பாக்டும் பூமியோட ரொட்டேஷனை அஃபெக்ட் பண்ணாததாலதான் பூமி இன்னமும் தன்னைத்தானே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. பட் பூமி பிளாட்டா இருக்கிறப்போ அதுல இன்டர்சியாங்கிற ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டு பூமி தன்னைத்தானே சுத்தி வரதை ஸ்டாப் பண்ணும். இதன் காரணமா பூமியோட எல்லா பகுதிகளிலும் இரவு பகல்ங்கிற விஷயம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ இப்படி இரவு பகல் ஈவனா இருக்கிறதால பூமியில இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் டைம் ஜோன் ஒரே மாதிரி தான் இருக்கும். மேலும் பூமி கோள வடிவத்தில் இருக்கிறப்போ அது சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையில வரும்போது ஏற்படக்கூடிய அந்த லூனார் எக்லிப்ஸ் பார்க்கறதுக்கே அழகா இருக்கும்னு தான் சொல்லணும். பட் ஃபிளாட்டா இருக்கக்கூடிய ஒரு பூமி அதோட நிலவுக்கும் சூரியனுக்கும் இடையில வரும்போது லூனார் எக்லிப்ஸ்ங்கிற ஒரு விஷயம் இப்படிதான் இருக்கும். பட் நம்மளோட பூமி தான் கோள வடிவத்தில் இருக்கு, அப்புறம் எதுக்காக இப்படி ஒரு டாபிக் எடுத்து பேசுறேன்னு கேட்டிங்கன்னா,
இப்போ பார்த்த இந்த ஃப்ளாட் எர்த்தோட தியரியையும் நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கோள வடிவ பூமியில இருக்கக்கூடிய கண்டிஷனையும் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. ஃப்ளாட் எர்த் எந்த அளவுக்கு ஒரு முரணான விஷயம்னு உங்களுக்கே தெரியும். பட் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மொத்த மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 23% மக்கள் இந்த உலகம் ஃப்ளாட் ஆனதுன்னு நம்பிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு குரூப்ல ஜாயின் பண்ண கூடாதுன்னு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின உங்க தாட்ஸ் மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை மிஸ் பண்ணாம பார்க்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். பரட்டா.